அன்பு நேர்களை வணக்கம் நலம் தானா நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில முதியவர்களுக்கு மருத்துவ ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்குண்டான தீர்வுகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில பொதுவாக நலமோட ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உடல் நலம் மட்டும் அவசியம் இல்லைங்க மனநலமும் ரொம்ப ரொம்ப அவசியம் உடல் நல பிரச்சனைகள்னு வச்சுக்கோங்களேன் மருந்து மாத்திரை வச்சு சரி செய்ய முடியும் ஆனா மனநலத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ஒரு சவாலான விஷயம் குறிப்பாக முதியவர்களுக்கு மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும் அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அவங்கள பராமரிக்கிறவங்க என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் இப்படி நமக்கு இருக்கிற பல தரப்பட்ட சந்தேகங்களுக்கு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நமக்கு விளக்கம் கிடைக்க போகுது அது மட்டும் இல்லைங்க நாம இப்ப இருக்கிறது ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் சராசரியா எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தை தாண்டறது ஒரு சவாலான விஷயமா இருக்கு குறிப்பாக முதியவர்கள் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் மனநலம் சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன சந்திக்கிறாங்க இது குறித்து தெளிவான விளக்கம் சொல்றதுக்காக மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் வித்யா மோகன்தாஸ் இன்னைக்கு இந்த அரங்கத்தில் இருக்காங்க அவங்களை சந்திச்சு நமக்கு இருக்கிற சந்தேகங்களெல்லாம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா வணக்கம் டாக்டர் வணக்கம் ஸோ முதல் அலை போயிடுச்சு ரெண்டாவது அலை வந்துருச்சு மூணாவது அலை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க ஆக ஒவ்வொரு செய்தியை கேட்கும்போதே மனசுக்குள்ளே மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கு அப்போ முதியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து தனிமை ரொம்ப அதிகமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இப்போ நம்ம ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் வேற இருக்கும் மனநல சார்ந்த பிரச்சனைகள் இந்த சுச்சுவேஷனில் முதியவர்களுக்கு எந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரியே முதல் அலையில இருந்தே முதியவர்களுக்கு தான் இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி வரும் அவங்களுக்கு தான் ரிஸ்க் ஜாஸ்திங்கிறதுனால நிறைய முதியவர்களுக்கு ஏற்கனவே தனிமை இருந்தது இன்னும் அந்த சோஷியல் ஐசோலேஷன் இன்னும் அதிகமாகிடுச்சு ஸோ லோன்லினஸ் அந்த தனிமையே வந்து நிறைய பேருக்கு நிறைய மன அழுத்தத்தையும் ஒரு பதற்றத்தையும் கொடுத்தது அதே மாதிரி நிறைய முதியவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு அர்பன் கம்யூனிட்டியில் அவங்களுடைய குழந்தைகள் வந்து அப்ராடில் இருப்பாங்க இவங்க மட்டுமே இங்கே தனிமையில் இருக்கிறாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு பதற்றம் நமக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் எப்படி நம்ம கையாள போகிறோம் எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நிறையமான பதற்றம் வந்தது அடுத்தது வந்து நிறைய முதியவர்களை நம்ம இந்த முதல் அலையிலையும் ரெண்டாவது அலையிலையும் இழந்துட்டோம் ஸோ அதனால் அந்த துக்கம் க்ரீஃப் வந்து அதிகமாக பார்க்க முடிஞ்சுது நிறைய முதியவர்கள் அவங்களோட சகோதரர்கள் அவங்களுடைய பாலியகால நண்பர்கள் நிறைய பேரை இழந்துட்டாங்க முக்கியமாக ஸ்பௌசல் பிரேவ்மெண்ட் அதாவது கணவன் மனைவியவோ இல்லை மனைவி கணவனவோ இழந்துட்டாங்க அந்த இறுதிச் சடங்குகளோ இல்லை உண்டான அந்த வழிமுறைகளையோ சரியாக கூட இவங்களால் செய்ய முடியல ஏன்னா நிறைய தடவை நிறைய ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க யாராவது ஒருத்தர் இறந்துருப்பாங்க அவங்கள போய் பார்க்கக்கூட இவங்களால் முடியாது வந்து வந்து ஆறுதல் சொல்ல முடியாது இந்த இந்த துக்கம் அந்த ரொம்ப இருந்ததை பார்த்தோம் ஓகே பெரும்பாலும் முதியவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை பெருசாக வெளியில சொல்லவே மாட்டாங்க எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஒரு மனப்பதற்றம் இருக்கு ஒரு ஆங்சைட்டி இருக்கு அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறது முதியவர்கள் எப்போவுமே வந்துட்டு எனக்கு மனசு சரியில்லைங்கிறத வெளியில் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் தாண்டி வந்திருக்கோம் இவ்வளோ பிரச்சனைகளை வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் நம்ம போய் வந்து மனசு பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி எப்படி சொல்லுவோன்ற அந்த ஒரு தயக்கம் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் அவங்க உடல் ரீதியான பிரச்சனைகளே நிறைய சொல்லிகிட்டு இருந்தாங்க அதாவது பசி எடுக்கலை தூக்கம் வரல இல்லைனா படபடப்பாக இருக்குது சில பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்லேயே வந்து மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க அப்போ அவங்க நிறைய பேர் இது கோவிடாக இருக்குமோன்னு சொல்லி பயப்பட்டாங்க அவங்களுக்கு வந்து இது கோவிட் நெகட்டிவ் உங்களுடைய சேச்சுரேஷன் நார்மலாக இருக்குதுன்னு நிறைய முறை சொன்னாலும் எனக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்ற அந்த பதற்றம் அவங்களுக்கு இருந்தது ஸோ இந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக சொல்கிற முதியவர்கள் கிட்ட தான் நம்ம மன ரீதியான ஏதாவது குழப்பமோ இல்லை பதற்றமோ இருக்குதான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு மனநல மருத்துவராக இந்த காலகட்டத்தில் முதியவர்கள் எந்த மாதிரியான மனநலம் சார்ந்த எல்லாம் சந்திக்கிறாங்க இந்த இல்லை ஜென்ரலாகவே முதியவர்களுக்கு வந்துட்டு மூணு மனநோய்கள் வந்து காமனாக வரும் ஒன்று வந்து மன அழுத்தம் டிப்ரெஷன் ரெண்டாவது வந்து டெலிரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனக்குழப்ப நோய் இது வந்து சாதாரணமாக நம்ம மிடில் ஏஜில் யங்கில் யங்காக இருக்கும் போது ஒரு வயிற்றுப்போக்கோ இல்லை ஒரு காய்ச்சலோ நம்ம ஈஸியாக கடந்து வந்துட முடியும் ஆனால் முதியவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மலச்சிக்கல்லேருந்து ஒரு காய்ச்சல்ல இருந்து ஒரு வயிற்றுப்போக்கிலேருந்து எல்லாமே மனக்குழப்பத்தை உண்டாக்கும் இந்த மனக்குழப்பம் எதனால வருதுன்னா ரத்தத்தில் ஏற்படுற ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்னால வருது இந்த மனக்குழப்பம் எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கிறவங்க திடீர்னு ஒரு குழப்பத்துக்கு போயிடுவாங்க நம்ம எங்கே இருக்கோம் இப்போ காலையிலையா மத்தியானமா நம்ம என்ன சாப்பிட்டோம்ன்றதை மறந்துடுறது அதுக்கப்புறம் ஒரு குழப்ப நிலைக்கு போயிட்டு திரும்ப நார்மல் ஆகிடுவாங்க திரும்ப குழப்ப நிலைக்கு போவாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ளக்ச்சுவேட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக உடனடியாக மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போகணும் ஏன்னா இந்த டெலிரியம் அப்படிங்கிறது என்ன ரத்த பரிசோதனைகள் மூலமாக எதனால் இது வருதுன்றதை கண்டுபிடிச்சு உடனே இதை வந்து நம்ம சரி செய்ய முடியும் இதை சரி செய்யாமல் போயிட்டோம்னா இந்த முதியவர்களுக்கு வந்து இறப்பு விகிதம் ரொம்ப அதிகம் மூணாவது வந்து டிமென்ஷியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மறதி நோய் அல்லது மூளை வந்து சுருங்க ஆரம்பிக்கிறதுனால வரக்கூடிய மறதி நோய் இது வயதானவர்களுக்கு இயல்பாக வர்ற மறதி கிடையாது இது மறதி நோய் அதாவது மூளை கொஞ்சம் வேகமாக சுருங்குறதுனால வர்ற மறதி நோய் ஸோ இந்த டிப்ரெஷன் டெலீரியம் டிமென்ஷியா இது மூணு தான் முதியவர்கள்ட்ட ரொம்ப காமனாக பார்க்குற உளவியல் கோளாறுகள் டிப்ரெஷன் முதியவர்களுக்கு வந்திருக்கு அவங்க அதில் எஃபெக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த டிப்ரெஷன் வந்து முதியவர்களுக்கு வரும்போது நிறைய சமயம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம் சில சமயங்களில் அவங்கள ட்ரீட் பண்ணக்கூடிய அவங்க ஃபேமிலி ஃபிசிஷியன் கூட மிஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா இந்த முதியவர்கள் வந்து தன்னுடைய மன அழுத்தத்தை முழுமையாக வெளியில் சொல்கிறதுக்கு ரொம்ப தயக்கம் காட்டுறதுனால அவங்க முக்கியமாக சொல்கிற மூணு விஷயங்கள் வந்து ஒன்று எனக்கு விஷயங்கள் நிறைய மறந்து போகுது மறதியை தான் சொல்லுவாங்க முன்ன மாதிரி என்னால் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல எதை எங்கே வச்சேன்னு தெரியல அப்படின்ற மறதியாக இது ப்ரெசன்ட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து தூக்கமின்மை தூக்கம் சரியா வர மாட்டேங்குது ரொம்ப நாள் நல்லா தூங்கிட்டு இருந்தேன் திடீர்னு எனக்கு தூக்கம் ரொம்ப சிக்கலா இருக்குதுன்னு சொல்றாங்க அப்படி சொல்கிறாங்கனாலோ இல்லாட்டினா உடல் உபாதைகள் ரொம்ப வலி சொல்றாங்க இல்லை எனக்கு வந்து ஜீரணம் ஆக மாட்டேங்குது பசி எடுக்க மாட்டேங்குது எதுவுமே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்குண்டான மருத்துவ பரிசோதனைகள் செஞ்சு அதுல எதுவுமே இல்லைன்னா கண்டிப்பா ஒரு மனநல மருத்துவரை பார்த்து இது மன அழுத்தமாக இருக்கலாமா அப்படிங்கிறது வந்து கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்கணும் ஏன்னா இந்த டிப்ரெஷன் அப்படின்னு தெரிஞ்சதுமே இது மன தான் ஸோ அவங்களா சரியாயிருவாங்க இது வயோதிகம்னால் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுக்கிறது கிடையாது ஸோ வீட்டில் இருக்கிறவங்க இதை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டான டைமில் மனநல மருத்துவரை பார்த்தா இந்த டிப்ரெஷனில் அந்த டிப்ரெஷனை சரி பண்ணோம்னாலே இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த மறதி பிரச்சனையோ தூக்குமின்மையோ தானாகவே சரியாயிரும் ஸோ முதியவர்களுக்கு வந்து மருதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை சரி செய்கிறதுக்கு என்னென்ன வைத்திய முறைகள் இருக்குது இப்போ மருதி நான் சொன்ன மாதிரி என்ன காரணம்னு சொல்லி பார்ப்போம் மன அழுத்தத்தினால் இருந்ததுன்னா அந்த மன அழுத்தத்தை சரி செஞ்சதுமே அவங்களுக்கு மருதி சரியாயிடுது இப்போ டிமென்ஷியா இருக்குது அப்படின்னா அதுக்கு உண்டான மருந்துகள் நம்ம கொடுக்குறோம் முக்கியமாக இந்த மருதிக்கு வந்து காக்னேட்டிவ் ஸ்டிமுலேஷன் அதாவது அவங்களுக்கு வந்து மூளையை வந்து ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய பண்ணணும் இந்த ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் பதற்றமாக வச்சுக்கணுமா அப்படின்னு நினைப்பாங்க பதற்றம் கிடையாது மூளையை ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய சின்ன சின்ன பயிற்சிகள் இப்போ ஒரு கிராஸ்போர்ட் பசில் போடுறதோ ஒரு சுடோகு போடுறதோ இல்லை கோலம் போடுறதோ இல்லை சமையல் கற்றுக்கிறதோ அந்த மாதிரி புது விஷயங்களை முதியோர்கள் போது இந்த டிமென்ஷியா வரத்துக்கு உண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மூளையை ஆக்டிவாக வச்சுக்கவே நிறைய முதியோர்களுக்கு வந்து விருப்பம் இல்லை ஏன்னா இந்த வயசுக்கு மேலே நான் ஒரு புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு சலிப்பு நிறைய பேர்கிட்ட இருக்குது ஆனால் அந்த பீரியடில் தான் வந்து ரொம்ப ஆக்டிவாக மூளையை வச்சுக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு ஒரு மன அழுத்தம் வர்றதையோ இல்லை டிமென்ஷியா வர்றதையோ நம்ம ஓரளவுக்கு அளவுக்கு நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ண முடியும் ஸோ நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் முதியவர்களுக்கு இருந்தால் அதனால் மனநல பாதிப்புகள் முதியவர்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பார்க்கின்சன்ஸ் டிசீஸோ இல்லை நிறைய விதமான ந ஸ்ட்ரோக்கோ இந்த மாதிரியான ஒரு டிசபிலிட்டி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நரம்பியல் பிரச்சனையாக இருந்ததுன்னா அது க்ரானிக்காக இருக்கும் மோஸ்ட்லி ஸோ அவங்க முன்ன மாதிரி ஆக்டிவாக சுறுசுறுப்பாக அவங்களால இருக்க முடியாது கொஞ்சம் அவங்களோட ஆக்டிவிட்டீஸை இதை முடக்கி போடுறதுனாலேயே இவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் அதனால் வருது ஸோ அவங்களுடைய அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே அவங்க சில பேரை டிபெண்ட் பண்ணி அவங்களுடைய ஒவ்வொரு நாளையும் கழிக்க வேண்டிய ஒரு காரணம் இருக்குது அதே மாதிரி நிறைய ஃபிசியோதெரப்பி கொஞ்சம் இவங்களுக்கு ஃபிசியோதெரப்பி பெயின்ஃபுல்லாக இருக்கும் பட் ஃபிசியோதெரப்பி ரெகுலராக பண்ணால் தான் இவங்களால் ஆக்டிவிட்டீஸை ஓரளவுக்கு ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு இந்த ரிப்பீட்டட் ஃபிஸியோ தெரப்பி அதுக்கப்புறமா இந்த ரிப்பீட்டட் டிபெண்டன்சி க்ரியேட் ஆகிறதுனால இவங்களுக்கு அவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் வரது பார்க்குறோம் இப்போ நாம இருக்கிற இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் முதியவர்கள் வந்து அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு சரியான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும் இந்த பேண்டமிக் டைமில் நாங்கள் பார்த்த மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா முதியவர்களுக்கு வந்து நிறைய பேர் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஹெல்பர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து யாருமே இல்லைன்னா தங்களை தாங்களே பார்த்துக்கிறதுக்கு அவங்க எக்யூப்டாக இல்லை ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஆன்லைன் மெடிக்கல் கன்சல்டேஷன் புக் பண்ணுறது மருந்துகள் ஆன்லைனில் வாங்குறது இப்போ மெய்டு வரல குக் வரல அப்படின்னா நாமளே எப்படி வந்துட்டு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களோட இருந்து அவங்க யூஸ் பண்ணி இந்த மாதிரி சர்வீசஸ் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்கிறது நிறைய முதியவர்களுக்கு தெரியல அந்த மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு தெரில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன்று யூடியூப் வீடியோ பார்க்குறதுக்கும் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க இல்லாட்டினா ஒரு வீடியோ கால் பண்ணி தன்னோட பேத்திங்களோட பேசுகிறாங்க அதுக்கு மேலே அந்த ஃபோனில் எவ்வளோ யூசஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இதே மொபைல் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த தனிமையை போக்குறதுக்கு அவங்க ஒரு குரூப் வாட்ஸ்அப் வீடியோ கால் பண்ணி அவங்க பேசலாம் அதே மாதிரி அந்த வீடியோஸ்லேருந்து அவங்க புது ஸ்கில்ஸ் புது லாங்குவேஜ் கற்றுக்கிறது இல்லை புதுசாக ஏதாவது அவங்க டீச்சிங் பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு எப்படி அந்த இன்டர்நெட் யூஸ் பண்ணி அவங்க எப்படி அவங்களோட டீச்சிங் ப்ரொஃபஷனை இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்கலாம் பட் அவங்களுக்கு அந்த மொபைல் யூஸ் பண்ண தெரியாது அப்படிங்கிற காரணத்தினாலேயே நிறைய பிரச்சனைகள் இவங்களுக்கு வந்தது ஸோ ஸோ அவங்க கண்டிப்பாக இள வயதினர் ஒரு பொறுமையாக இவங்களுக்கு இந்த கேட்ஜெட் பற்றி இந்த கேட்ஜெட் யூசேஜ் பற்றி இன்னும் நாலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ தட் அவங்களால இந்த பேண்டமிக் மாதிரியான சுச்சுவேஷனை இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பேசும்போது டாக்டர் டெலரியம் அப்படின்னு சொன்னீங்க முதியவர்களுக்கு இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை பற்றி சொல்லலாம் இந்த டெலிரியம் அப்படிங்கிறது ரொம்ப காமனாக நிறைய முதியவர்களுக்கு நிறைய முதியவர்களுக்கு வந்து வரும் எதனால் அப்படின்னா இப்போது யங்காக இருக்கும்போது நம்ம உடம்பு வந்து நிறைய விஷயங்களை தாங்கிக்கும் ஈஸியாக ஹீலாயிடும் வயது ஆகும்போது நம்ம உடலுக்கு வந்து தானாக ஆகிற தன்மை வந்து குறையுது அதனால் வந்து எந்த ஒரு சின்ன காய்ச்சலோ ஒரு மலச்சிக்கலோ இல்லை ஒரு வயிற்றுப்போக்கோ டக்குன்னு ரத்தத்தில் வந்துட்டு இந்த சோடியம் அளவை குறைக்கலாம் இல்லை நீர் சத்த குறைக்கலாம் இந்த மாதிரி சின்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படும் போது திடீர்னு இவங்களுக்கு வந்து ஒரு குழப்ப நிலைக்கு போயிடுவாங்க இந்த குழப்ப நிலை ஒரு ஃப்ளக்ச்சுவேட்டிங்காக இருக்கும் காலையிலேருந்து நல்லா இருப்பாங்க திடீர்னு மத்தியானம் ஒரு குழப்பமாயிருவாங்க திரும்ப ஒன்று நல்லா இருப்பாங்க இந்த மாதிரி மாறி மாறி வரும் முக்கியமாக இவங்க ஸ்லீப் சைக்கிள் அப்படியே ஆல்டர் ஆகிடும் அதாவது நைட் முழிச்சிட்டே இருப்பாங்க ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க காலையில் ஆகும் ஆகும்போது கொஞ்சம் தெளிவாயிருவாங்க காலையில் சில சமயம் நிறைய தூங்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்லீப் சைக்கிள் சேஞ்ச் ஆகும்போதோ இல்லை ரொம்ப ஃப்ளக்ச்சுவேட்டிங்காக இவங்களுடைய மனநிலை மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் வந்துட்டு இதை டெலிரியம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து ரிவர்சிபிள் மோஸ்ட்லி டெலிரியம் வந்து மருத்துவ காரணங்களுக்குனால தான் வரும் இதை நம்ம ஹாஸ்பிட்டலில் இவங்களை அட்மிட் பண்ணி பார்க்கும்போது இந்த இரத்த பரிசோதனைகளில் வர்ற அந்த அப்னார்மாலிட்டியை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா உடனே இந்த டெலீரியம் வந்து சரியாயிடும் பட் இது நாள் கணக்காக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தூக்கம் அப்படின்றது வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று இப்போ நீங்க கூட சொன்னீங்க இருந்ததுன்னா வந்து ஸ்லீப்பிங் பேட்டர்னே மாறும் அப்படின்னு அப்போ முதியவர்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சரியா தூங்குறதுக்கும் என்ன செய்யணும் டாக்டர் தூக்கமின்மை வந்து முதியவர்களுடைய மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் யாருமே வந்து நான் நிம்மதியாக தூங்கினேன்னு நிறைய பேர் சொல்றதே கிடையாது தூக்கமின்மை வந்து ஒரு காரணத்தினால வந்து வராது முதியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பல காரணங்கள்னால வரும் உதாரணத்துக்கு வந்து இப்போ சக்கரவியாதி இருக்குது அப்படின்னா நைட்டு அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டி வரும் ஒரு நியூரோபதி இருக்கும் டயபெட்டிக் நியூரோபத்தின்னு சொல்லுவோம் ஒரு வலி அண்ட் எரிச்சல் கால்களில் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ என்ன காரணம்னு முதல்ல நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ரீதியான காரணங்கள் இருந்தது அப்படின்னா முதல்ல அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ரெண்டாவது ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் பேருக்கு வந்து ம மனநில கோளாறுகள் அதாவது டிப்ரெஷன் தான் இவங்களுக்கு வந்து தூக்கமின்மை வருது ஸோ அதையும் நம்ம ஈஸியாக ட்ரீட் பண்ண முடியும் நிறைய மருந்துகள் வந்துச்சு ஸோ அந்த டிப்ரெஷன் ஆங்ஸைட்டியை ட்ரீட் பண்ணோம்னாலே இவங்களுடைய தூக்கம் வந்து ஆகிடும் இப்போ எல்லாமே நார்மலாக இருந்தும் நிறைய பேருக்கு தூக்கம் வர்றதில்லை இதுக்கு முக்கியமாக என்ன காரணம்னா வயதாக ஆகவே நம்மளுடைய டைம் ஆக்டிவிட்டீஸ் அந்த உடல் உழைப்பு குறையிறதுனாலவே நம்மளுடைய ஸ்லீப் கோட்டா எட்டு மணி நேரம் நம்ம நாற்பது வயசில் தூங்கிட்டு இருந்தோம்னா ஒரு அறுபது வயசுக்கு மேலே வந்து ஒரு ஆறு மணி நேரமாக அது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க வந்து ஒரு ஸ்லீப் ஹைஜீன் அதாவது ஒரு டே டைமில் ஒரு ஒழுங்கு ஒரு டிசிப்ளின் கொண்டு வந்தால் நைட் ஸ்லீப் நல்லாயிருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் டே டைம் குட்டி குட்டியாக நேப்ஸ் நிறையா எடுக்கிறது வந்து அவாய்ட் பண்ணலாம் ஆறு மணிக்கு மேலே ரொம்ப மூளையை ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி காஃபி டீ அந்த மாதிரி விஷயங்கள் அவாய்ட் பண்ணலாம் நைட்டு வந்து டிவி பார்த்துட்டே தூங்குறது இல்லை மொபைல் பார்த்துட்டே தூங்கும்போது கண்ணுக்கு வெளிச்சம் இருக்கும்போது அந்த ஸ்லீப்பை உண்டாக்குற ரசாயனங்கள் மூளையில் உருவாகாது ஸோ வெளிச்சம் பார்த்துட்டே நைட் இருக்கிறத அவாய்ட் பண்ணலாம் இதையும் மீறி ரொம்ப முக்கியமாக நாங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னென்னா தூக்கத்தை பற்றியே வந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது நிறைய முதியவர்கள் காலை வேலை ஃபுல்லாக தூக்கத்தை பற்றியே யோசிப்பாங்க நேற்று நைட் நான் தூங்கலை நேற்று தூங்காததுனால எனக்கு காலையில் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை இன்றைக்கி நைட் எனக்கு தூக்கம் வருமா இன்றைக்கி தூக்கம் வரலைன்னா நான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி தூக்கத்தை பற்றியே டே டைம் ஃபுல்லாக யோசிச்சு ஒரு பதற்றத்தோடவே அந்த நைட்டு தூங்கறதுக்கு போவாங்க பதற்றமான ஒரு மூளை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்பயும் நமக்கு தூக்கம் வராது ஸோ டே டைம் நல்ல ஆக்கப்பூர்வமான ஆக்டிவிட்டீஸ் நிறையா செஞ்சுட்டே இருந்தது தூக்கத்தை பற்றி மறந்துடணும் ஸோ நைட் அவங்களுக்கு தூங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா கடைசியாக நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து தூக்க மாத்திரைகள் அது மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் தூக்க மாத்திரைகள் யூஸ் பண்ணவே கூடாது பெரியவர்கள் முதியவர்கள் உடலை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னா மருந்து மாத்திரை சாப்பிட்ணும் இந்த மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு வந்து ட்ரக் டாக்ஸிசிட்டி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே வந்து மனநல பாதிப்பு ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கணும் சொல்கிறாங்க இது உண்மையாக ட்ரக் டாக்ஸிசிட்டின்னு சொல்ல முடியாது முதியவர்கள் சாப்பிட்ற நிறைய மருந்து மாத்திரைகள் அதாவது அவங்க ரத்த அழுத்தத்துக்கு சாப்பிட்ற மருந்து மாத்திரைகள் இல்லை பல்வேறு விஷயங்களுக்கு நிறைய எல்லாருமே எப்போ பார்த்தா ஒரு லிஸ்ட்டோடு தான் இருப்பாங்க நிறைய மருந்துகள் சாப்பிடுவாங்க இந்த மருந்துகளே சில சமயம் மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஸோ இவங்க என்னென்ன மன அழுத்தத்தோடு முதியவர் வரும்போது இது மெடிசன்னால் வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்களுடைய மருந்துகளை தான் நாங்கள் வந்து பார்ப்போம் ஒரு சில மருந்துகள் வந்துட்டு இவங்களுக்கு இந்த மன அழுத்தத்தை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்குது நிறைய முதியவர்கள் வந்து தற்கொலை எண்ணங்கள் இருக்கிற முதியவர்களுக்கு எப்போவுமே நம்ம மருந்துகளை வந்து யாராச்சும் ஒருத்தர் அட்மினிஸ்டர் பண்ணணும் அவங்கக்கிட்ட மருந்துகள் நம்ம கொடுக்கக்கூடாது இந்த ட்ரக் டாக்ஸிசிட்டின்னு நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து தற்கொலை எண்ணம் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு வர பிரச்சனை அவங்க சாப்பிட்ற மாத்திரைகளையே நிறைய டோஸ் ஏதாவது ஒரு நாள் எடுத்து சாப்பிட்ருவாங்க அந்த டைம் அவங்களுக்கு ட்ரக் டாக்ஸிசிட்டி வந்து அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபேட்டலாக ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மெடிகேஷன்ஸ்னால சில சமயங்களில் இவங்களுக்கு மனநல பாதிப்புகள் வரும் முதுமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரையும் வந்து அடையும் அந்த முதுமையை உடல்நலத்தோடையும் மனநலத்தோடையும் கையாளுறது எப்படி ஸோ முதுமையை வந்து ஒரு நோய் மாதிரியே எல்லாரும் பார்க்குறோம் ஸோ முதுமைங்கிறது நோய் இல்லை எப்படி வந்து ப்ரெக்னென்சி அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து ஒரு டிசபிலிட்டி காஸ் பண்ணாலும் அது ஒரு நார்மலான விஷயம் ஸோ அதே மாதிரி முதுமையில் நிறைய டிசபிலிட்டிஸ் நமக்கு வரும் பட் ஸ்டில் முதுமைங்கிறது தவிர்க்க முடியாதது அதே சமயம் அது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த முதுமை பீரியடில் இருக்கக்கூடிய மெடிக்கல் டிசீசஸ் இப்போ வந்து சர்க்கரை வியாதி இருக்குது ரத்த கொதிப்பு இருக்குது இல்லை இருதய நோய் இருக்குதுன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பராக எடுத்தோம்னாலே இந்த டிசபிலிட்டியை ஓரளவுக்கு நம்ம குறைக்கலாம் அடுத்தது வந்து சென்சரி டிப்ரவேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இவங்களுக்கு காது கேட்க முடியல இல்லை கண் பார்வை மங்களாக இருக்குதுன்னா ஹியரிங் எய்டு அல்லது கேட்ராக் சர்ஜரி இந்த மாதிரி பண்ணி அந்த டிசபிலிட்டியும் நம்ம குறைச்சிடணும் ஸோ இந்த டிசபிலிட்டியை நம்ம குறைக்கும் போது மோஸ்ட்லி இவங்களுக்கு ஃபிசிக்கலி கொஞ்சம் இவங்க நல்லா இருக்கும்போதே இவங்களுக்கு மனநல கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அடுத்தது மனநலன் ஸோ எல்லாருமே வந்து ஒரு வயசானதுக்கு அப்புறமா வந்து நம்ம ரொம்ப செக்ஸில் ஈடுபடக்கூடாது நம்ம இதுக்கு மேலே புதுசாக எந்த விஷயமும் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை இது நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க ஆனால் உண்மையாகவே அந்த டைம் தான் ரொம்ப ஆக்கப்பூர்வமாக நம்ம செய்யவே நிறைய காரியங்கள் செய்யணும் ஏன்னா டே டைமில் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கும் போது தூக்கம் பாதிக்கப்படும் தூக்கம் பாதிக்கப்பட்டால் திரும்ப டே டைம் பாதிக்கப்படும் ஸோ அந்த டைமில் புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் இவங்க கற்றுக்கிறது நாங்கள் ஆய்வுகளில் என்ன பார்க்குறோன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய முதியவர்கள் புது விஷயங்கள் அதாவது மியூசிக்கோ ஆர்ட்டோ இல்லை டீச்சிங்கோ இந்த மாதிரி மனநிறைவு தரக்கூடிய விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுற முதியவர்களுக்கு இந்த மனநல கோளாறுகள் இந்த டிப்ரெஷனோ ஆங்ஸைட்டியோ பெருசாக வர்றதில்லை ஸோ தங்களை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டு ரொம்ப மனநிறைவு தரக்கூடிய விஷயங்களில் முதியவர்கள் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த பீரியடை வந்து ஒரு ஒரு ஜாய்ஃபுல்லான பீரியடாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா ஏஜிங் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான பீரியடாக இருக்காதுன்னா முதியவர்கள் இருப்பாங்க இளையவர்கள் இருப்பாங்க வேறு வேறு வயதினர் இருப்பாங்க முதியவர்களை கையாளு அப்படின்றது வந்து ஒரு சவாலான விஷயம்தான் ஸோ டேக்கர்ஸ் அதுக்கப்புறம் அந்த இளைய சமுதாயத்தினர் அவங்க முதியவர்கள்கிட்ட எப்படி பேசணும் எப்படி கையாளணும் அதை பற்றி சொல்லலாம் இப்போது வந்து இந்த முதியவர்களோட சோஷியல் ஐசோலேஷன் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இல்லையா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்கிறதெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஜாயிண்ட் ஃபேமிலி ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் நிறைய பேர் இருந்தாலும் இந்த முதியவர்கள் மட்டுமே கொஞ்சம் தனிமை ஃபீல் பண்ணுறது நடக்க தான் செய்யுது ஸோ இந்த கனெக்டட்னஸ் நம்ம யங்கர் ஜெனரேஷனுக்கும் முதியவர்களுக்கும் உண்டான அந்த கனெக்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம் இப்போ யங்கர் ஜெனரேஷன் வந்து நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க எப்போவுமே உடல் உபாதைகளை பற்றி பேசுகிறாங்க இல்லை இவங்களுடைய நெகட்டிவான விஷயங்களை பற்றி ரொம்ப பேசுகிறாங்க கஷ்டங்களை பற்றி பேசுகிறாங்க அதனால் எங்களுக்கு இவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க முதியவர்கள் ஃபீல் பண்ணுறது எங்ககிட்ட பேசுறதுக்கு அவங்களுக்கு போர் அடிக்குது அதனால் எங்களை யாரும் பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க ஸோ இளையவர்கள் என்ன நினைக்கணும்னா நமக்கும் முதுமை வரும் முதுமையில் நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோன்றது நமக்கு தெரியாது ஸோ நம்மளை அவங்களோட ஒரு ஷூஸ்லேருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும் அதே மாதிரி முதியவர்களும் அனுபவங்களின் பொக்கிஷம் அவங்க வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் ஷேர் பண்ணலாம் சுவாரஸ்யமான கான்வர்சேஷன்ஸ் வச்சுக்கலாம் ஸோ அதுக்கு முதியவர்களும் சேர்ந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தால் இந்த கனெக்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து கேர் டேக்கர் அதாவது ரொம்ப டிபெண்ட்டான ஒரு முதியவர் ஒரு பெட்ரிடனான முதியவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய வீடுகளில் பார்த்தா யாராவது ஒருத்தர் மேலே அந்த என்டையர் சுமை போடப்படுது அவங்கள பார்த்துக்கிற அந்த வேலைகள் ஸோ இந்த வேலைகளை வந்து ஓரளவுக்கு பகிர்ந்து செய்கிறதோ இல்லை ஒரு ஹோம் நர்ஸ் வச்சு செய்யும்போது தான் அந்த கேர் கிவருக்கு அந்த பெரிய பேர்டன் வந்து தெரியாது இல்லாட்டினா என்ன ஆகுதுன்னா அந்த முதியவரை வந்து எமோஷ்னலாவோ ஃபிசிக்கலாகவோ அப்யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த கேர்டேக்கர் தள்ளப்படுறாங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா கணவனை பார்த்துக்கிற மனைவியோ இல்லை மனைவியை பார்த்துக்கிற கணவனுக்கோ ரொம்ப அந்த கேர் கிவர் பேர்டன் அதிகமாகும் போது இவங்களை அடிக்கவோ இல்லை இவங்க மனசெலவில் காயப்படுத்தி பேசுகிறதோ நடக்க தான் செய்யுது ஸோ வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த வேலைகளை பகிர்ந்து செய்ய வேண்டியது ரொம்ப அவசியம் முதியவர்களுக்கு மன அழுத்தம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும்னு சொன்னீங்க இதெல்லாம் இல்லாமல் வேற என்ன மாதிரி பிரச்சனைகளும் நீங்கள் பார்த்துருக்கீங்க இள வயதினருக்கு வரக்கூடிய நிறைய மனநலக் குளாறுகள் வரும் இந்த ஓசிடின்னு சொல்லக்கூடிய எண்ணம் செயல் சுழற்சி நோயாக இருக்கட்டும் இல்லை ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்லக்கூடிய அந்த மனச்சிதைவு நோய் அதாவது யாரோ பேசுகிற மாதிரி எனக்கு கேட்குது என் பின்னாடி யாரோ வராங்க என்னை யாரோ செய்கிறாங்கன்ற சந்தேக நோய் இந்த மாதிரி நோய்கள் அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலேயும் வரும் இந்த மாதிரி வரும்பொழுது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே முதல் முறையாக இந்த மாதிரி நோய்கள் வரும்போது நாங்கள் முக்கியமாக வந்து மூளையில் ஏதாவது பாதிப்பு இருக்கான்றது தான் பார்க்குறோம் ஸோ மூளை பாதிப்பு வந்து மனநோய் மாதிரியே வந்து இவங்க ப்ரெசன்ட் பண்ணலாம் ஸோ இவங்களுக்கு டீட்டெயில்டான அந்த மூளை ஸ்கேன் அப்புறம் ரத்த பரிசோதனைகள்லாம் செஞ்சு இது மூளையில் எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா இவங்களுக்கு இதுக்கு உண்டான மருந்துகள் கொடுக்கும்போது இவங்க சுலபமாக இதிலேருந்து ஈஸியாக வெளிவர முடியுது முதியவர்கள் ஒரு தரமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உடல் நலம் எந்த அளவுக்கு தேவையோ அதே அளவுக்கு மனநலமும் தேவை அப்படின்றது நீங்கள் பேசினதுலேருந்தே புரிஞ்சுது இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்க நேர்கள் அவங்களுக்கு உங்களோட சேக் ஹோம் மெசேஜ் என்ன ஃபஸ்ட்டு நம்ம முதுமையை எப்படி கையாள போகிறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு நாற்பது இருந்தே பிளான் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டி பிளான் பண்ணுவாங்க பட் இந்த எமோஷ்னல் பேலன்ஸை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றின பிளானிங் நிறைய பேர்கிட்ட இல்லை அவங்க செய்யக்கூடிய வேலையிலேயே முழுசாக முழுகி போயிடுறாங்க அந்த அறுபது வயசு அந்த ரிட்டையர்மெண்ட்டை ஃபேஸ் பண்ண நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஒருவேளை இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் மாதிரி நம்ம தனிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் நான் என்னை எப்படி பார்த்துக்க போகிறேன் நான் என்னெல்லாம் க காரியங்கள் செய்ய போகிறேன் நான் தனியாக டே இருக்கணும்னாலுமே நான் மன அழுத்தத்துக்கு போகாமல் நான் எப்படி என்னுடைய மனசை வந்துட்டு ஒரு ஆரோக்கியமாக வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறத பற்றின பிளானிங் வந்து கண்டிப்பாக நம்ம மிடில் ஏஜ்லேருந்தே செய்ய ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டாவது விஷயம் வந்து முதியவர்கள் அப்படிங்கிற அந்த குரூப் ஆஃப் பீப்புளை ரொம்ப தனிமைப்படுத்தாமல் வீட்டில் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள்லாம் அவங்கள நம்ம இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிக்கணும் இந்த இன்கார் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறோன்னா முதுமையாக இருக்கிறவங்க மால்க்கு வரமாட்டாங்க அவங்களுக்கு சினிமா பார்க்க பிடிக்காது நம்ம கூட அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வர பிடிக்காது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள அவங்கள நம்ம தனிமைப்படுத்திடுறோம் ஸோ அவங்கள வீட்டில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள அவங்களை இன்கார்ப்ரேட் பண்ணும் அவங்களுக்குன்னு பொறுப்புகள் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் அந்த சோஷியல் கனெக்டட்னஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா எந்த விதமான நோயின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ டிப்ரெஷனோ டிமென்ஷியாவோ இந்த சோஷியல் ஐசோலேஷன்றது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஃபேக்டர் இது வந்து குடும்பங்கள்லேயே இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் ஸோ இந்த சோஷியல் கனெக்டட்னஸ் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் மாதிரி இந்த பேண்டமிக் டைமில் சோஷியல் டிஸ்டன்சிங் சோஷியல் ஐசோலேஷன் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களை மாதிரி சைக்கேட்ரிஸ்ட் வந்து இதை ஃபிசிக்கல் ஐசோலேஷன் ஃபிசிக்கல் டிஸ்டன்சிங்னு சொல்ல ஆரம்பிங்க சோஷியல் கனெக்டட்னஸ் தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் இருக்கோம் சோஷியல் டிஸ்டன்ஸிங்கிற வார்த்தை நம்ம ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் இருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த முதியவர்களுக்கு எப்போவுமே திடீர்னு ஒரு மன அழுத்தம் வரும்போது இவங்களுடைய டிக்னிட்டி போன மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க இதுக்காக நான் போய் ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்கணுமா சைக்காட்ரிஸ்ட் பார்க்குற அளவுக்கு என்னுடைய நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த டிக்னிட்டி குறைஞ்ச மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க எப்படி உடல் நலத்துக்கு வந்து இவங்க உடனே கொஞ்சம் பிபி ஜாஸ்தி ஆனாலுமே அவங்க டாக்டர் போய் பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க இல்லை கொஞ்சம் இருதயம் வலிக்கிற மாதிரி இருந்தாலுமே நைட்டு என்ன டைமாக இருந்தாலுமே வீட்டில் இருக்கவங்க தொந்தரவு பண்ணியாச்சும் இவங்க கேஷுவாலிட்டி போய் பார்த்துருவாங்க பட் ஆனால் நாள் கணக்காக இவங்களுக்கு மன அழுத்தம் இருக்கும் இல்லை ஒரு பதற்றம் இருக்கும் அதை வந்து இவங்க வெளியில் சொல்லவே மாட்டாங்க இவங்க வெளியில் சொன்னாலும் வீட்டில் இருக்கிறவங்க வந்து இது தனிமையினால வருது இது முதுமையினால் வருது இது பேண்டமிக்னால் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை வந்து பெருசாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறது இல்ல இதுக்கு ஏன் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு நான் சொல்கிறேன்னா இதை நாள் பட விட்டுட்டால் இது வந்து இவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை ரொம்ப பாதிக்கும் இவங்களால வந்து ஒரு ஒரு இயல்பாக நார்மலாக ஒரு சந்தோஷமாக இவங்களால இருக்கவே முடியாது இதுக்கு நிறைய நவீன மருத்துவம் வந்துருச்சு நிறைய பக்க விளைவுகள் இல்லாத ரொம்ப கம்மி டோஸ்லேயே இவங்க ஈஸியாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க யங் பீப்புளுக்கு கொஞ்சம் அதிக டோஸ் தேவைப்படுற நோய்கள் கூட இந்த வயதானவர்களுக்கு வர மன அழுத்தமோ இல்லை மனச்சிதைவு நோயோ ரொம்ப கம்மி டோஸ்லேயே இவங்க ஈஸியாக ரெஸ்பாண்ட் பண்ணிடுவாங்க ஸோ இதுக்காக மருந்துகள் எடுக்கிறதுக்கு இவங்க தயங்கக்கூடாது இவங்களா போய் தூக்கு மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டு இந்த தூக்கத்தை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது நிறைய காம்ப்ளிகேஷன் ஆகுது மன அழுத்தத்தையும் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டா நிறைய பேருக்கு இந்த சுயசைடல் தாட்ஸ் சுயசைடல் டெண்டன்சிஸ் வரும் ஃபஸ்ட்டு இவங்க சூஸ் பண்ணுறது அவங்க யூஸ் பண்ணுற மாத்திரைகள் தான் அவங்க ரத்த அழுத்தத்துக்கோ இல்லாட்டினா வந்து சக்கரவியாதிக்கோ யூஸ் பண்ணுற மாத்திரைகளை அதிக டோஸில் இவங்க எடுத்துப்பாங்க வீட்டில் யாராவது திட்டாங்க இல்லை சின்னதாக ஏதாவது சண்டை நடந்துருச்சு அப்படின்னா உடனே அந்த மாத்திரைகள் எடுத்து போட்டுப்பாங்க ஸோ இந்த மாதிரி இல்லாமல் ஆரம்ப கட்டத்திலேயே இவங்களுடைய அந்த மனநல கோளாறுகளை நம்ம கண்டுபிடிச்சு ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போய் ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது இவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நம்மளால் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஓகே ஸோ முதியவர்களுக்கு மனநலம் சார்ந்த கோளாறுகள் என்னென்ன வரும் அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குது அப்படின்றத எங்கள் எல்லாேருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக அழகாக வழக்கம் சொன்னீங்க ரொம்ப நன்றி டாக்டர் தேங்க்யூ